டை சென்னை மற்றும் ஆக்ஸஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நல்ல கீரை ஜெகனுக்கு இருந்த இருக்கிற சவால்களை பற்றி தான் கடந்த ரெண்டு பகுதிகளாக பார்த்துட்டு வரும் டிமாண்ட் எப்படி இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் நல்ல கீரை அப்படிங்கிற பிராண்டையே தொடங்கினர் ஸோ மார்க்கெட் ரீசர்ச் பண்ணி டிமாண்ட் அசஸ்மெண்ட் செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு தான் தொடங்கினார் அப்படின்னு கற்றுக்கிட்டோம் தொழிலில் இறங்கிறதுக்கு முன்னால் அதை பற்றி ஆழமான புரிதல் இருக்கணும் அப்படின்னு ட்ராவல் பண்ணினார் நிறைய படித்தார் ஸோ டொமைன் நாலேஜ் இருக்கிறது ஒரு ஆண்ட்ரப்ரனருக்கு ரொம்ப அவசியம்னு கற்றுக்கிட்டோம் ஒரு ஃபோக்கஸ்ட் அப்ரோச்சோட விவசாயத்தில் இறங்கினார் அப்படின்னும் கற்றுக்கிட்டோம் நம்மளில் பலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் வளர்ச்சிக்கு இவ்வளோ பெரிய எல்லாம் போட்டிருக்காரு அதுக்கு ஏற்ற மாதிரியான முதலீடு தேவையோ அப்படின்னு தோணலாம் கீரைக்கு குறைந்த முதலீடு அதிக லாபம் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு இல்லையா இதுவரை ரொம்ப பெரிய முதலீடுகள் அப்படின்னு எதுவும் போகல இருந்தாலும் சில சிறு முதலீடுகள் தான் செஞ்சிருக்கு தவிர இயற்கை சீற்றங்கள்னால அழிவுகளும் ஏற்பட்டிருக்கு பிஸ்னஸ் மாடல்ல இருக்கிற பிரச்சனைகள் மற்றும் இயற்கை சீற்றங்கள்னால வந்த அழிவுகளால வந்த பிரச்சனைகள் அப்படின்னு இவற்றை எல்லாம் சரி செஞ்சிட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகணுங்கிறதுல இருக்கார் ஜெகன் அதுவும் ஆராய்ச்சி லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை ஓரளவு பிஸ்னஸ் மாடலை ஸ்டடி பண்ணினதுக்கு அப்புறமா ஸ்டடி ஆனத்துக்கு அப்புறமா முதலீடை பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் ஸ்டாப் எஸ்டிஓபி எஸ்னா சுகர் டீனா டர்மரிக் ஓனா ஆயில் பீனா பல்சஸ் இவற்றில் கவனம் செலுத்தி மாற்றங்களை ஏற்படுத்தினா இந்திய பொருளாதாரத்தோட வளர்ச்சி தானாக ஏற்படும் அப்படிங்கிறது இவருடைய எண்ணம் ஸ்டாப்னா என்னென்னு பார்த்துட்டோம் இல்லையா கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட்ஸ் அண்ட் ப்ரைசஸோட கூற்றின்படி ஒரு கிலோ சர்க்கரையை ப்ராசஸ் பண்ண ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சு லிட்டர் தண்ணி வேணுமா தவிர இதுக்கு தனி தொழில்நுட்பம் தேவை கேபிட்டல் இன்டென்சிவ் வேறு இதோட வெள்ளத்தை கம்பேர் பண்ணி பார்த்தா செலவும் குறைவு அதிக தண்ணீரும் தேவையில்லை கரும்பு வளர்க்குறதுக்கு ரொம்ப தண்ணி தேவையில்லை எல்லாத்துக்கும் மேலாக வெள்ளத்தில் இரும்பு சத்து அதிகம் உடல்நலத்துக்கும் நல்லது ஸோ விவசாயிகள் கரும்பு உற்பத்தியில் கவனம் செலுத்தி மாற்றங்களை ஏற்படுத்தலாம்ங்கிறத வலுவாக சொல்கிறார் ஜெகன் அதே மாதிரி டீ டர்மரிக் மஞ்சள் புற்று நோய்க்கு மருந்து மஞ்சளில் இருக்குது அப்படின்னு மருத்துவ உலகமே சொல்லுது ஒவ்வொருத்தரும் ஒரு நாளுக்கு எட்டு கிராம் மஞ்சள் உணவில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளுக்கு இரநூத்தி நாற்பது கிராம் தேவை ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா எத்தனை தேவைன்னு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க ஆனால் மாசா மாதம் நாம் மளிகை லிஸ்ட்டு போடும்போது எவ்வளவு மஞ்சள் வாங்குகிறோம் மஞ்சளோட மருத்துவ குணங்களை மக்கள் புரிஞ்சுக்கிட்டால் விவசாயிகளும் நிறைய உற்பத்தி செய்யலாம் இது பொருளாதாரத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா அடுத்து ஆயில் எண்ணெய் சமையலுக்கு உபயோகப்படுத்துகிற எண்ணெய் எடுபில் ஆயில்னு சொல்கிறோமே அதுதான் போன வருஷம் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் டன் எடிபிள் ஆயிலை இறக்குமதி செஞ்சுருக்கு நம்ம நாடு சமையல் எண்ணெய் இல்லாமல் நமக்கு சரிப்படுமா ஆனால் நம்ம உற்பத்தி செய்ய முடியாததுனால தானே இறக்குமதி செய்கிறோம் என்ன செய்யலாம் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தரமான விதைகளை வச்சு உற்பத்தியை பெருக்கலாம் இதுக்கு பின்னால் ஒரு பெரிய ப்ராசஸ்ஸே இருக்குது இங்கே நாம் கவனிக்க வேண்டியது எண்ணெய் உற்பத்தியில் நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி தான் ஸ்டாப்போட பீயான பல்சஸ் பருப்பு வகைகள் பருப்பு கன்சம்ஷன் நம்ம நாட்டில் தான் அதிகம் அவை வளர்வதற்கான தட்ப வெட்ப சூழ்நிலையும் இந்தியாவில் உண்டு ஆனால் பருப்புகளை அதிகபட்சம் இறக்குமதி செய்கிற நாடும் இந்தியாதான் சரி இதுதான் தற்போதைய சூழல் இதை ஒரு வாய்ப்பாக பார்த்து அதை எப்படி பயன்படுத்திக்கிறதுன்னு யோசிக்கிறது ஒரு வழி இல்லை அது சரியில்லை இது சரியில்லை இது இப்படி இருந்தால் நாம் அதை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சூழல் மேலே பழிய போட்டுட்டு மிச்ச வேலையை பார்க்க போகலாம் ஜெகன் என்ன செஞ்சார் அவர் என்ன செஞ்சார்னு உங்களால் நிச்சயமாக யூகிக்க முடியும்னு எனக்கு தெரியும் அதை எப்படி செஞ்சார் அப்படிங்கிறது தான் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் அதை தெரிஞ்சுக்க அடுத்த பகுதி வரை வெயிட் பண்ணுங்கள் சரியா இன்னைக்கு நமக்கான பாடங்கள் பல நேரம் தொழில் முனைவோர்கள் நம்மகிட்ட தான் ஒரு பிஸ்னஸ் இருக்கே உடனே முதலீட்டை தேடி போவோம் அப்படின்னு யோசிப்பாங்களா இருக்கலாம் தொழிலை வளர்க்கணும் விரிவாக்கணும் இந்த கவலைகள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் சகஜம்தான் முதலீட்டாளர்கள்கிட்ட போகிறதுக்கு முன்னால நம்ம பிஸ்னஸ் மாடல் சரியா இருக்கா வாடிக்கையாளர்களுக்கும் சரி முதலீட்டாளர்களுக்கும் சரி நம்ம தொழிலுக்கும் சரி நம்மளால் வேல்யூ கொடுக்க முடியுமா இதை இன்னும் செம்மையா செய்ய நம்மளுடைய பெஸ்ட் எஃபர்ட்ஸை போட்டிருக்கோமா இன்னும் என்னவெல்லாம் செய்யணும் இப்படி பல கேள்விகளை கேட்டு ஒரு சுய பரிசீலனை செஞ்சுக்கிட்டா அதுவரை கிடைக்காத சில விடைகளும் தெளிவும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கலாம் அடுத்து சூழ்நிலை மேலே பழிய போடாமல் வேற யாரோ செய்யட்டுமேன்னு நினைக்காம சும்மா விமர்சனம் மட்டும் பண்ணாமல் வேலையில் இறங்கினாரே நம்ம கட்டுப்பாட்டுக்கு வெளியில இருக்கிற விஷயங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கான வழியாக தான் இந்த செயல்பாட்டை பார்க்க தோணுது அது என்ன செயல்பாடுங்கிறது தான் அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம் இன்ஃபேக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட சுதந்திர தினத்தன்னைக்கு தான் புதுசாக இந்த விஷயத்தையே செய்ய தொடங்கினார் ஜெகன் அது என்னங்கிறது அடுத்த பகுதியில் பார்ப்போம் அதுவரை டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம்